ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மாணவன் ஆசிரியர் ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்திங்கன்னா தமிழ் பெடகாலஜி கொஷின் பேப்பர் யூனிவர்சிட்டி கொஷின் பேப்பர் பிஎட் செகண்ட் இயர் வந்து பார்த்தோம் நல்லா ப்ரீஃபாக ஸோ அந்த வீடியோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா பெடகாலஜியாக பயாலஜிக்கல் சயின்ஸ் உயிரியல் கற்பித்தல் பார்க்குறோம் ஸோ இது பார்த்திங்கனா ஒரு ஆஃப் கோர்ஸு என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காத நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ இப்போ இந்த பிஎட் பயாலஜிக்கல் சயின்ஸ் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தேர்ட் டேம் புக்கு தான் படிக்கணும் தேர்ட் டேம் புக்கில் இருந்தால் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் எல்லாமே வந்து கேட்டிருப்பாங்க வேணால் நீங்கள் புக்கு வேணா எடுத்து பாருங்க எல்லாமே தேர்ட் அட்டேம் புக்கில் தேர்ட் அட்டம் கொஸ்டின் தான் இருக்கும் ஃபஸ்ட் டேர்மும் செகண்ட் டேர்மில் இருந்து எதுவும் கேட்க கொடுத்துருக்க மாட்டாங்க நீங்கள் ட்ரைனிங் போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டேம் வந்து நடத்தி முடிச்சிருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டேர்ம் நடத்தி முடிச்சிருப்பாங்க நீங்கள் போய் தான் பார்த்தீங்கன்னா தேர்டு டேர்மில் வந்து லெசன்ஸ்லாம் வந்து நடத்துவீங்க ஸோ அதனால் தேர்ட் டேர்மில் வந்து என்னென்ன கொஸ்டின் இருக்கோ அந்த சிலபஸில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க கன்ஃபார்ம் தேர்ட் டேர்மில் வந்து தான் கேட்பாங்க ஸோ அப்போ விலங்கு திசுக்களை வந்து எப்படி வகைப்படுத்துகிறாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஏழு கொஸ்டின் தருவாங்க ஏழில் வந்து நீங்கள் அஞ்சு எழுதணும் விலங்கு திசுக்களை வகைப்படுத்துக்ளாசிஃபை அனான் அனாட்டமிக்கல் டிஷ்யூஸ் செரிமானத்தின் செயல்முறைப்படி நிலைகளை விளக்குக எக்ஸ்பிளைன் த ஸ்டேஜஸ் த ப்ராசஸ் ஆஃப் டைஜஷன் பேரண்ட் கைமா மட்டும் கோலன் கைமா திஸ்களை வேறுபடுத்துக டிஃப்ரெண்ட் டைப் பேரன்ட் கைமா அண்ட் கோலன் கைமா இஷ்ஷூஸ் ஃபோர்த்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா செல் பகுப்பின் வகைகளை பற்றி எழுதுக ரைட் அபவுட் த டைப்ஸ் ஆஃப் செல் டிவிஷன் இந்த செல் டிவிஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு எழுதணும் மைடாசிஸ் அண்ட் மியாசிஸ் வந்து எடுத்துனோம் உங்களுக்கு டைம் இருக்காது நீங்கள் வந்து இந்த டயக்ராம் எழுதி ஒரு அஞ்சு பாயிண்ட்ஸ் மட்டும் கரெக்டாக எழுத்திங்கன்னா போதும் அடுத்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர மீனோட அமைப்பை பற்றி விவரி ஸோ நட்சத்திர மீன் எடுத்துகிட்டோம்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைக்ராம் கொஷின் வந்து கேட்பாங்க பட காலேஜில் எந்த டைக்ராம் வந்தாலும் நீங்கள் கேட்கலாம் ஸோ அதனால் டைக்ராம்லாம் நல்லா போட்டு பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா இறால் வளர்த்தலின் வகைகளை பற்றி விவரி ஈரால் வளர்க்குற வகைகள் வந்து என்ன இதுவும் பார்த்தீங்கன்னா தேர்டு டெம்புக்கு தான் ஓகேங்களா ஸோ மொத்தம் இந்த ஆறு கொஷின் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ தாவரங்களை பற்றி குறிப்பு எழுதுக அந்த மருத்துவ தாவரங்கள் பார்த்திங்கன்னா இருசோல் பேரு அறிவியல் பேர் நீங்கள் படித்து வச்சுருக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் அட்டேம்லருந்து தான் கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ அதனால் நைன்த்து புக்கு தேர்டு டேம் வந்து நல்லா படிச்சுக்கோங்க அதில் இருந்தால் கொஸ்டின் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இந்த கொஸ்டின் பேப்பரோட பிடிஎஃப் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் எஸ் எஸ் சரவணன் தேங்க்யூ